வாயிலாக வாசிப்பவர் ஷாலினி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடை குறிச்சியில் அனைத்து கட்சி அமைப்புகள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் அருகில் உள்ள அம்பேத்கர் நினைவு தூண் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர செயலாளர் இசக்கி பாண்டியன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக, எஸ்டிபிஐ கட்சி, காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, கல்லிடைக்குறிச்சி ஜும்மா பள்ளிவாசல், ரஹ்மத் ஜும்மா பள்ளிவாசல், பெரிய ஜும்மா பள்ளிவாசல், தௌபித் நிர்வாகிகள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திரும்பப் பெறக் கோரியும் முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், வியாபாரிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட 1000+ மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் பிரபாகரன்.